பிடிச்சிருக்கா? எனக்கு மட்டும் இல்ல, the whole world loves it. ஸ்டைலிஷாக கிரீன் ட்ரெண்ட் சலூனுக்கு வாங்க. அவர் ரொம்ப ஹெல்த் கான்சியஸ். ஒரு வாட்டி சாப்பிட்டானா மறுபடியும் சாப்பிடுற பழக்கம்லாம் அவகிட்ட கிடையாது. அப்படியே சொல்ற வாசுகி? ஆமா, திங்கறதுலயே இருங்க. இந்த டிஃபன் மர்மத்தை நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன். இவளுங்க ரெண்டு பேருக்கும் வீட்டை சுத்தி கண்ணாமூச்சி விளையாடுறதே பொழப்பா போச்சு. நாம நம்ம வேலையை பார்ப்போம். கடவுள் ஒரு உயிரை படைக்கிறதோ இல்ல பறிக்கிறதோ இல்ல, நீயும் நானும் சந்திச்சது கூட கடவுள் சித்தம்தான். காஃபி குடி. கவிதா. ஒரே இருட்டா இருக்கு, ஒண்ணுமே தெரியலையே. வா. சரிங்கக்கா. வா, அந்த பாத்திரம் உள்ள போய் உடைச்சுக்கோ. எதுக்கு? நீ போ, போ சொல்றேன். என்ன அண்ணி, இவ்ளோ சீக்கிரம் காலில் விழுந்துட்டீங்க? எதுக்கு இவ்ளோ வேகமா கதவு திறந்த? கதவுக்கு காது இருக்குன்னு நான் நினைக்கலையே. இந்த உலகத்திலேயே சாவி துவாரத்தை பக்காவா யூஸ் பண்ற ஒரே ஆள் நீங்க தான் நினைக்கிறேன். என்ன நக்கலா? என்ன பாக்குறீங்க? என்ன செக் பண்றீங்களா? ஏ, சும்மா ஏதோ பார்த்தேன். சரி, மரியாதையா வெளிய போங்க. எங்க போறீங்க அண்ணி? ஏய், பாத்ரூம் தாண்டி போறேன். ஏ, இந்த வீட்ல வேற பாத்ரூமே கிடையாதா? உங்க ரூம்ல இல்ல? சரி போங்க. ஏ, போங்க போங்க அண்ணி.
ஏய் நில்லு, இப்ப எதுக்கு நீ கதவு போட்டுற? ஒரு பழமொழி ஞாபகம் வருது, கதவு திறந்தா ஏதோ உள்ள நுழைஞ்சிருமே. என்னடி நக்கலா? ஓ, உண்மையிலே நக்கல் தான். ஆமா, எதுக்கு நீ ரூம்குள்ள போய் டிஃபன் வச்சு சாப்பிடுற? ஏன் டிஃபன், ஏன் வாயி, ஏன் இஷ்டம், நீங்க எதுக்கு அதை வேவு பாக்குறீங்க? அது நீ ஒழுங்கா சாப்பிடுறியான்னு வந்து பார்த்தேன். அண்ணி, நீங்க ஏன் திடீர்னு ஹாஸ்பிட்டலுக்கு என்ன பார்க்க வந்தீங்கன்னு புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு முட்டாள் இல்ல. கவிதா மேல உங்களுக்கு என்ன அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்? எதுக்காக எங்க பெட்ரூம் கண்காணிச்சிட்டு இருக்கீங்க? நேத்து ராத்திரி எங்க போனீங்க? ரவியும் ஸ்வேதாவும் உங்க கைக்கு கிடைச்சிட்டாங்களா? ஏய், நல்லா நடிச்சு நீ என்ன ஏமாத்திட்டல? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நல்லா இழிச்சு வாய் மாதிரி தான் தெரியுது. கிளம்புங்க. ஓஹோ, என்ன துரத்துறதுலயே இருக்கல்ல? பரவாயில்ல, இருக்கட்டும், எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கட்டும். டி, உன் முகத்திரைய கிழிக்கிறேன். உன்னால கவிதாவை என்கிட்ட இருந்து காப்பாற்ற முடியாது. அவளை நான் நிச்சயம் கண்டுபிடிப்பேன். அப்படியா? அப்ப ஒத்துக்கோங்க. உங்களுக்கும் கவிதாவை பாலியல் வன்கொடுமை செஞ்சவனுக்கும் தொடர்பு இருக்கு, அப்படிதானே? நான் எதுக்காக உனக்கு இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்? அப்ப ஒத்துக்கறீங்க, அப்படிதானே? ச்சே, அந்த அளவுக்கு கீழ்த்தரமா போயிட்டீங்கல்ல. அண்ணி, கவிதாவை நாசம் பண்ணவனுக்கு உங்களுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சது. தெரிஞ்சா தெரிஞ்சா என்னடி பண்ணுவ? என்னோட பெருந்தன்மையாலதான் நீங்க இன்னும் ஜெயிலுக்கு போகாம சுதந்திரமா சுத்திட்டு இருக்கீங்க. அத மறந்துடாதீங்க அண்ணி. இன்னும் நீங்க அத்த மாமாவுக்கு கோவில் பிரசாதத்துல விஷம் வச்ச வீடியோ ஆதாரம் என் கிட்டதான் இருக்கு. அதை ரிலீஸ் பண்ணாம வச்சிருக்கேன். அதை வச்சு எப்ப வேணாலும் நான் உங்களை உள்ள தள்ள முடியும். கவிதா விஷயத்திலயும் உங்க தலையீடு இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சது. உங்க புருஷனும் மாமியாரும் இருக்கிற ஜெயிலுக்கு உங்களையும் அனுப்பிடுவேன். ஜாக்கிரதை. சரிதான் போடி, இதுக்கெல்லாம் நான் பயந்த காலம்லாம் எப்பவோ போயிடுச்சு. இப்ப நான் ஆறுமுக அங்கிள் பாதுகாப்புல இருக்கேன். சட்டம் அவர் சட்டப்பையில இருக்கு. நீ எல்லாம் எனக்கு ஜுஜு பேடி. சட்டங்கிறது நீர் பூத்த நெருப்பு. அது யாரோட சட்டப்பையிலையும் கட்டப்பையிலையும் அடங்காது. அப்படி அடக்க நினைக்கிறவங்கள அது பொசுக்கி எரிச்சு சாம்பல் ஆக்கிடும். ஜாக்கிரத. கவிதாவை நீ காப்பாத்துறியா இல்ல உன்கிட்ட இருந்து நான் பறிக்கிறேன் நானு பாக்கலாண்டி. பாருங்க பாருங்க, உனக்கு அப்புறம் வச்சுக்கிறேன். விஷக்கிருமிங்க தொல்லை ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதனால்தான் தும்மல் வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.